தமிழகத்தில் கொரோனா தினசரி தொற்று எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இரவு நேர ஊரடங்கு, முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல் என பல்வேறு நடவடிக்கைகளை மாநில அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக தடுப்பூசி செலுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. May 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக தடுப்பூசிகள் போடப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது. தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசிக்கு சில இடங்களில் பற்றாக்குறை உள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழகத்திற்கு போதிய அளவில் தடுப்பூசிகளை வழங்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். குறைந்தபட்சம் 10 தேவையான 20 கொரோனா தடுப்பூசிகளை உடனே வழங்க வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா சிகிச்சையில் அத்தியாவசிய மருந்தான ரெம்டெசிவிர் விநியோகத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது எனவும் செங்கல்பட்டில் தயாராக உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அந்த கடிதத்தில் முதல்வர் கோரிக்கை விடுத்துள்ளாா்.